அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய் நம்ம பார்க்க முடியுமா? அதில் வந்து 99917 அதாவது நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா கூட இப்போ வந்து இந்த யார் மாதிரி பண்ணீங்க இதுதான் வந்து காட்டும். பட் என்கிட்ட இருக்கிற ஒரு இதில் வந்து அஃபிஷியலாக எனக்கு வந்து 1,02,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஐ எம் ரியலி ரியலி வெரி வெரி ஹாப்பி. எப்படின்னா நான் இப்போ சும்மா எடுத்து பார்த்தேன், 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சரி இதில் எடுத்து போட்டுக்கான நினச்சேன். பட் யூடியூப் வந்து எப்படின்னா பின்னாடி யூடியூப் வந்து அவங்க பேக்கெண்டில் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம். ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஐ நோ ஓ ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. அண்ட் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரியலி ரியலி ஹாப்பி. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் டைமாக எனக்கு தெரியல எப்போ நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லி தெரியல. நான் வேணால் பார்த்து சொல்கிறேன், கீழே போடுறேன். நான் எடிட் பண்ணும்போது நான் வேணால் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணது வந்து தர்மதுரை மூவி ரிவ்யூ. அப்போ நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு யாருமே சப்போர்ட்டிவ் வீட்லேயும் கிடையாது, வெளியும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எல்லோரும் வளர்ந்து வரும்போது என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மேலே நமக்கு பிலீவ் இருக்காது, அடுத்த கூட நம்ம மாதிரி பிலீவ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து தான் வந்தேன். பட் போக போக வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிச்சு எனக்கு. அந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. நான் சிக்ஸ் இயர் லைக் ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவங்க இது பண்ணதுனால தான் எங்கள் அப்பா பண்ணல. பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் பண்ணது, இப்போ தான் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது அவருக்கு. அது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என் சேனலுக்கு என் கூட வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்த பாவணன் வந்து என் கூட வந்து நிறைய வீடியோ வந்திருக்கான். ஸோ ஸோ தேங்க்ஸ் டு பாவணன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என் கூட தினேஷ் வந்து ஜாயின் ஆனார். நான் தனியாக போயிட்டு நான் வந்து வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் மனோ வந்தான். அவர் மனோ வந்து கொஞ்ச நாள் அப்படியே பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து விவேக்கமாக வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஒரு ஒருத்தராக. இதுக்கப்புறம் லைக் எத்தனை பேர் வர போகிறாங்க தெரியல, எத்தனை பேர் இங்கேருந்து போக போகிறாங்க தெரியல. பிகாஸ் எல்லாருக்கும் அவங்க லைஃப் இருக்குது, எனக்கு வந்து இதான் லைஃப். நான் இன்னும் நாளும் பேசினா நான் அழுதுருவேன் கண்டிப்பாக. யா நான் வந்து யாராவது பேர் வந்து நான் விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. யா எங்கள் அம்மா பற்றி சொன்னேன், பட் என் தங்கச்சியை பற்றி சொல்லலை. என் சிஸ்டர் எங்கள் அம்மா எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு மோட்டிவேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து என் சிஸ்டரும். ஸோ மை மாமா அண்ட் சிஸ்டர் அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃபேன்ஸ். நீங்கள் வந்து எனக்குன்னு ஒருத்தவங்க ஃபேன்ஸாக இருக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், என்னை பற்றி வெளியே பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீ வெளியே பார்த்தா வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போது நம்மளுடைய உலகத்தில் கூப்பிட்டு வந்திருக்கு. அந்த இப்போ 1,00,000லேருந்து கண்டிப்பாக 1,000,000 போகிறோம். இது நடக்க போது, இன்றைக்கி நடக்க போது, நாளைக்கு நடக்க போதுன்னு சொல்லி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் நவ் 99,990 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா அது கம்மி, இது வந்து அதிகன்றது கிடையாது. பட் அது 1,00,000ன்றது அது ஒரு சூப்பரான ஃபிகர் அது. ஸோ அந்த ஃபிகர் நம்மளுக்கு கிடச்சதுனால தான் நான் இவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து இன்னும் தரமாக இறக்குறேன். 92 ஆயிடுச்சு. 93 ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம சேனலில் ஆக போகிறத பார்த்தா ஒரு பதட்டம். வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஹோட்டல்ல
மதுரைக்காரங்க ரொம்ப பாசக்காரங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இருக்கோம் நாங்கள் அந்த செலப்ரேஷன் மதுரையில் நடக்கணும். மேபி வண்டர்ஃபுல் மூமெண்ட். ஒன் வாட் டு யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல். உங்களால் தான் முடிஞ்சு. அதான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பதிலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் என் கூட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. நானே சரிக்கிறேன் நீங்க அது 2016. இது வந்து 2018, பட் சேம் 21st ஆகஸ்ட் வந்து எனக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. இது வந்து என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடன்ஸ். சீரியஸாக என்னால் என்ன பண்ணுறதே தெரியல. இது ஒரு மாதிரி ஆகுது எனக்கு, அப்படியே மைண்ட்லாம் பிரெயின்லாம் ஒரு மாதிரி எதுவும் பண்ணுது. வெரி வெரி ஹாப்பி. எதுவும் இந்த மாதிரி ஃபீல் ஆக வந்திருக்கான்னு தெரியல. 2 இயர்ஸ் சார்பா 2 இயர்ஸ். ஸோ ஹாப்பி.